அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியனவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விளம்பரம் பார்த்தால் காசு அப்படின்னு ஒரு ஸ்கீம் சார், இப்போ கோயம்புத்தூரில் என்ன நடந்துட்டுருக்குன்னா, மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், ஒரு ஆப், அது அந்த ஆப்புக்கு எதிராக பாமக நிர்வாகி ஒருத்தர் வழக்கு போடுறாரு. அதை எதிர்த்து மக்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. இது வந்து ஒரு புதிதான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது, தமிழ்நாட்டு அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. கோயம்புத்தூரில் என்ன நடந்துட்டுருக்கு, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? அதாவது சக்தி ஆனந்தன் அவர் தமிழகத்தை சார்ந்தவர், ஆனால் இவரை பின்னணியிலிருந்து இயக்குபவர்கள் ஆந்திராவை சார்ந்தவர்கள். ஏன்னா இப்போ அந்த மை வி த்ரீ, இது இந்த இதற்கு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கோயம்புத்தூர் பொருளாதார குற்றப்பிரிவில். இந்த வழக்குக்காக ஆந்திரா ரெஜிஸ்ட்ரேஷனில் உள்ள பஸ்ஸில் 1000 பேர் வந்து இங்கே எங்கேன்னு கேட்டிங்கன்னா, எல்என்டி பைபாஸ் ரோட்டில் மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். இப்போ அங்கே இருக்கிறதுலாம் வந்து தமிழக கோயம்புத்தூர் மக்கள் கிடையாது. இல்லை இல்லை இல்லை, ஆந்திராவிலேருந்து இங்கே ஆந்திராவிலேருந்து ஆந்திரா ரெஜிஸ்ட்ரேஷன் பேருந்தில் ஒரு பஸ்ஸில் 50 பேர், ஏறக்குறைய ஒரு 20க்கு மேற்பட்ட பஸ், 1000க்கு மேற்பட்டவர்கள் ஆந்திராவிலிருந்து கொண்டு வந்து இறக்கி ஆர்ப்பாட்டம் செய்ய வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சோப்பு 299 ரூபா, ஒரு சோப்பு 299 ரூபா, ஒரு மேக்கப் சாதனம் 1500 ரூபா, லோஷன், இதெல்லாம் பிரேசிலில் மூலிகை பல மூலிகைகளை கலந்து உருவாக்கப்படுது. அதாவது நீங்கள் மூலிகை மெத்தைன்னு ஒரு மெத்தை வந்தது, இலை தலைகளை போட்டு மெத்தையை தயார் பண்ணி, இது மூலிகை மெத்தை 10,000 ரூபா. அமேசான் காடுகள் காடுகள்லேருந்து பல மூலிகைகளை கொண்டு வந்து போட்டது, பார்த்தீங்கன்னா நோயே ஒன்றும் இல்லாமல் போயிடும், எல்லா நோயும் போயிடும். இப்படி கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனை தான் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேகரிபுரத்துக்கு ரோடு, ரோடை ஒட்டி ஒரு மருத்துவமனை இருக்குல்ல, 24/7 மருத்துவமனை, அந்த ஓனரை நீங்கள் பாருங்கள், ஒரு சட்டவிரோதமாக திருச்சியில் திருச்சி பெரம்பலூரில் சட்டவிரோதமாக சம்பாதிச்சு பல கோடிகளை ஒரு தலைமுறைவாக வந்த நபர் தான் இந்த நபர். எங்கே நடத்துகிறாரு? மருத்துவமனை நடத்துகிறார். எங்கே? லிபர்ட்டி இருக்குல்ல, லிபர்ட்டிக்கு பக்கத்தில் சேகர் எம்போரியம் ஒட்டி பெரிய மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, ஒரு பெரிய தேடப்படுகிற பழைய குற்றவாளி. அப்போ ஒரு 100 டாக்டர் வச்சு மருத்துவமனை ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வாங்கி நடத்துகிறாரு. சாதாரண ஒரு 2000 மெத்தை 10,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அதில் படுத்தால் நோயெல்லாம் போயிடும். இப்போ வீட்டில் படுத்து கிடந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் வயசானவன் பூரா ஆளுக்கு பொண்டாடிக்கு ஒரு மெத்தை, புருஷனுக்கு ஒரு மெத்தை, இப்படி பல லட்சம் மெத்தைகள் வைக்கப்பட்டு கடைசியில் அது இதெல்லாம் அரசு கண்காணிப்பதே இல்லை. அரசு அதிகாரிகளும் காசு வாங்கிக்குவான், போலீஸும் காசு வாங்கிக்குவான், தாசில்தாரும் காசு வாங்கிக்குவார், கலெக்டரும் காசு வாங்கிக்குவார், எஸ்பி காசு வாங்கிக்குவார். இப்போ அது மூலிகை சோப்பு, அதே போல் மேக்கப் சாதனங்கள், அழகு சாதனங்கள், அத்தியாவசிய பொருட்கள் விற்கிற நிறுவனம், இது விற்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30% கமிஷன், 30% கமிஷன். ஒரு ஆள் முகவர்களாக நீங்கள் 10 பேரை சேர்த்து விட்டீங்கன்னா 3,000 ரூபா கமிஷன் ஒரு ஆளுக்கு, 10 பேருக்கு 30,000 ரூபா கமிஷன். சேர்த்து விட்டு வருமானம் வரும்போது இதை எடுத்துக்கலாம். எல்லாமே போலி தான், போலி. அதாவது டாடா பிர்லா அம்பானி கோயாங்காவுக்கு தெரியாத வியாபார நுணுக்கங்கள் இந்த மை வீத்திரிக்கு சக்தியானதுன்னு எப்படி தெரியும்? இது நீங்கள் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட போது ஒரு ஜிஎஸ்டி நம்பர், அந்த நம்பரு அந்த அலுவலகம் அடுத்த மாதம் இல்லை, அடுத்த மாதம் புது முகவரியில் புது கம்பெனி, புது ஜிஎஸ்டி, புது அலுவலகம், அங்கே 3 மாதம்தான் இருக்கும். இப்படி இந்த 3 வருஷத்தில் 300க்கும் மேற்பட்ட முகவரிகளை மாற்றி இருக்கிற ஒரு நிறுவனம் எப்படி ஒரு சரியான நிறுவனமாக இருக்கும்? இதில் ஏறக்குறைய ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே பொருள்கள் விற்பதாக சொல்லி முகவர்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த முகவர்கள் முழு பேருக்கு என்ன வேலைனா, ஒரு முகவர் நீங்கள் அந்த கம்பெனியில் ஏஜெண்டாக மாறுவதற்கு
ஒரு 20,000 ரூபா டெபாசிட் கட்டணும். 20,000 டெபாசிட் கட்டினா கமிஷன் தொகையில் 20,000 ரூபாய் வரவு வைக்கப்படும். அப்போது 20,000 ரூபா அவனுக்கு டெபாசிட் கட்டினா ஒரு 20 பேரை பிடிச்சா 20,000 வந்துடும். 20,000 20 பேரும் அவர்கள் 20 பேரை பிடிக்கணும், அவர்கள் 20 பேரை பிடிக்கணும். இப்படி சங்கிலி தொடர் வலைப்பின்னலாம் இதுக்குள்ளே குறைஞ்சது 100,000 பேர் வந்துடுவோம். 100,000 பேர் முகவர்கள், அதாவது இப்போ கன்சியூமர் அல்ல, இவர்கள் பூரா பொருளை விற்கிறவங்க. இதுதான் இந்த தொழிலுடைய டீலர்ஸ். இவர்கள் பூரா இந்த ஏமாத்து தான் தொழில். 299 ரூபாயில் 300 ரூபாயில் சோப்பில் என்ன இருக்குது? தோல் நோய் பூரா போயிருக்கிறான். என்ன நோய்? தோல் நோய். அந்த சோப்பு தயார் பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூபா செலவாகும். சாதாரண சோப்பு தான், சாதாரண சோப்பு தான், சாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடிய. நீங்கள் ரெக்ஸோனா, ஹமாம், லைபாய், லிரில், இதே சோப்பு தான் அது. இது என்ன 250 ரூபானா, இது பிரேசில் காடுகளில் இருந்து தருவிக்கப்பட்ட உயர்தர மூலிகைகளால். நீங்கள் இந்த வாசத்தை நீங்கள் நுகர்ந்தீங்கன்னா நுரையீரல் சுத்தமாகும். மருத்துவ ரீதியாக இது நிரூபிக்கப்பட்டிருக்கான இல்லை. இந்த சோப்பு நீங்கள் முழுமையான வேப்பங்கொட்டையில் இருந்து எடுக்கப்பட்ட வேப்ப எண்ணெயில் தயாரிக்கப்பட்டது. நீங்கள் ஹேர் ஆயில், இந்த ஹேர் ஆயில் உபயோகப்படுத்திங்கன்னா முடியே கொட்டாது. பெண்களுடைய கூந்தல் நீங்கள் ஒரு 5 அடி கூந்தல் அப்படியே பராமரிக்கப்படும். இதெல்லாம் போலியான விளம்பரம். நீ சாதாரண ஹேர் ஆயில் இருக்குல்ல, நம்ம கேசவர்த்தினி ஹேர் ஆயில், இதே போன்று ஒரு ஹேர் ஆயில். நீங்கள் இப்போ எதை மாற்றிடுறான்? லேபிளை மாற்றிடுறான். அது வந்து 2,000 ரூபாங்கிறான். ஏ 20, இப்போ அதாவது கடையில் 10 20 ரூபா சோப்பு 300 ரூபா விற்கிது. எத்தனை மடங்கு? 15 மடங்கு. 15 மடங்கு மக்களை ஏமாற்றுகிறது. என்ன எல்லாமே வந்து நீங்கள் மூலிகை மெத்தை தான். இந்த மெத்தையில் படுத்திங்கன்னா நோய் நொடி எல்லாம் சுகமாக போகும். மூலிகையால் நீங்கள் இளவம் பஞ்சில் எல்லாம் என்னவாக இருக்குது, மூலிகையால் நிரப்பப்பட்டிருக்கு. இப்போ வழக்கு என்ன சார் பதியப்பட்டிருக்கு? இது வந்து ஒரு சீட்டிங் கேஸ், பொருளாதார குற்றப்பிரிவு. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, எஃப்ஐஆர் போட்டாச்சு. எஃப்ஐஆர் போட்ட பிறகு இந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக, மை வீக்திரி நிறுவனத்துக்கு ஆதரவாக 1,500 பேர் இப்போ போராடுறான். முதலாளி சக்தி ஆனந்த, அவர் அரசியல்வாதி மாதிரி, அரசியல்வாதி மாதிரி நீங்கள் 1 கோடி ரூபா காரில் வர்றாரு. காவல்துறை அந்த இடத்துல அப்படியே தண்ணீர் பீச்சி அடித்து அவ்வளோ பேரையும் கொண்டு போய் நீங்கள் கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயிலில் போட்டிருக்கணும், சக்தி ஆனந்தனை குண்டாசல் போட்டிருக்கணும். காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. ஏன் காவல்துறை என்ன பண்ணுது? மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கான், எத்தனை 100,000 பேர் ஏமாற்றப்பட்டிருக்கான், பல கோடி ரூபாய் இதில் இன்கம் டேக்ஸ் ஏமாற்றப்பட்டிருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏமாற்றப்பட்டிருக்கு. இந்த பொருள் எங்கே தயார் பண்ணால் அதில் ஐஎஸ்ஐயா, இந்த பொருள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்க, அது பில்லு இருக்கா, இப்படி எந்த இதுவுமே இல்லை. இது இந்த எம்எல்எம் நிறுவனமே ஒரு போலி நிறுவனம். 300க்கும் மேற்பட்ட ஜிஎஸ்டியை எடுத்திருக்காங்க. எவ்வளோ ஜிஎஸ்டி? அப்போ 300க்கும் மேற்பட்ட முகவரிகள் மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் அவர் ஒரு நேர்காணல் பேசியிருக்காரு, இப்போ சமீபமாக அதை பார்த்துட்டு வந்தேன், நான் வந்து நேர்மையாக தான் பண்ணுறேன் எல்லா வேலையும், நான் வந்து மக்களை ஏமாத்தலை, மக்கள் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் எனக்கு ஆதரவாக இவ்வளோ பேர் வருவாங்களா அப்படின்ற கேள்வி அவர் எழுப்புறாரு. இல்லை இவ்வளோ பேர் ஏன் ஆந்திராவில் கூப்பிட்டு வந்திருக்கேன்? ஏன் உன்னுடைய கன்சியூமர் ஏன் வரல, உன்னுடைய முகவர் ஏன் வரல? ஆந்திரா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியில் ஆந்திராவில் ஏன் கூப்பிட்டு வர்ற? அப்போ அந்த உள்ளூர் ஆள் வழியிருந்தான் அர்த்தம். புகார் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர் பொருளாதார குற்றப்பிரிவு எத்தனை புகார் பதிவாகிருப்பாருங்க. இப்போ அவங்க பேரம் பேசிகிட்டு இருக்க, அவங்களுக்கு பணம் திருப்பி கொடுத்துற, யாரும் புகார் கொடுக்காதீங்க. ஏன் புதுவெளிக்கு வருது? ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? புதுவெளியில் கூடி நிற்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ அந்த கேஸ் போட்டோடனே இவர் இந்த வேலையாக ஆரம்பிச்சு. எஃப்ஐஆர் வாபஸ் வாங்க, எஃப்ஐஆரை வாபஸ் வாங்க. காவல்துறை உணர்ந்ததான். நீங்கள் ஒரு 15-20 வருஷம் முந்தி போனோம்னா ஒரு ஐஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். எதில்? இந்த எம்எல்எம் கேஸில்.
அந்த ஐஜி என்ன வேலை தான், ஒரு தினமலர் திருப்பூர் நிருபர் கதிரவன், ஃபாசில் ஏஜென்சி, நீங்கள் 100,000 ரூபா டெபாசிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து 30,000 ரூபா வட்டி கொடுக்குறோம். 1,000 கோடி வசூல் பண்ணுறாரு. எவ்வளவு? 1,000 கோடி. பிரேம்குமார் ஒரு ஐஜி, அவர் அவனை மிரட்டி அவர் ஒரு 20 கோடி வாங்குறாரு. இப்படி காவல்துறை அதிகாரிகள் போகிறான். நீங்கள் அண்ணா நகர் இஓடபிள்யூ அலுவலகம் இருக்குது, எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்க், அதுக்கு அதிகாரியாக வருவதற்கு 5 கோடி ரூபா பேரும். ஏன்? 60 ரூபா கோல்டு ஃபைனான்ஸ் அங்கே தான் வழக்கு வரும், ஹிஜாவு அங்கே தான் வரும், நீங்கள் இந்த எம்எல்எம் நிறுவனங்கள் எல்லா வழக்கும் அங்கே தான் வரும். அங்கே ஏடிஜிபிக்கு எவ்வளோ லஞ்சம் அந்த சீட்டில் உட்கார்றதுக்கு? 5 கோடி. 5 கோடி. ஆர்கே சுரேஷே ரெட் கார்டு நோட்டீஸ் முடியாமல் வர வச்சாங்க, காசு கீஸ் கொடுத்தா செட்டில் பண்ணிட்டாரு, ஒன்றுமே இல்லை. 100,000 பேர் புகார் கொடுத்துருக்கான் யா 60 ரூபா கோல்டு ஃபைனான்ஸ் மேலே, தங்க திட்டம், தங்க காசு திட்டம், ஹிஜாவு. 100,000 பேர் புகார் கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே நடக்கலை. உள்துறை என்ன பண்ணுது, டிஜிபி என்ன பண்ணுறாரு, பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி என்ன பண்ணுறாரு? அப்போ இதெல்லாம் கேட்பதற்கு நாதி இல்லை, மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுறான். அவர் ஏதோ அரசியல்வாதி மாதிரி 1 கோடி ரூபா காரில் கை காமிச்சிட்டு வர்றாரு. ஏன் இன்றைக்கு வரைக்கும் விசாரிக்கலை? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இன்கம் டேக்ஸ் போய் ஏப்பா எவ்வளோ கோடி வசூல் பண்ணீங்க, யாராருக்கு வியாபாரம் பண்ணீங்க, எவ்வளோ வரி கட்டினீங்க, இந்த மக்கள் எவ்வளோ திருப்பி கொடுத்துருக்கீங்க, இப்படி ஒன்றும் விசாரணை இல்லையே. சாதாரண ஒரு எஃப்ஐஆருக்கு அவன் 1,000 பேர் 2,000 பேர் திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுறான்னா அவன் எவ்வளோ வலுவாக இருக்கான், சக்தி ஆனந்த எவ்வளோ வலுவாக இருக்கான், எத்தனை கோடி பணம் வச்சுருக்கான். இவருக்கும் ஆந்திராக்கும் எப்படி சார் லிங்க் ஆகுது? ஆந்திராவில் இவருடைய திருடிய பணங்கள் அங்கே முதலீடு செய்யப்பட்டிருக்கும். அங்கே ஆந்திராவில் யாராவது ஒரு அரசியல்வாதி பின்னணியில் இருப்பாங்க, அரசியல்வாதி பின்னணியில். அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பின்னணி இல்லாமல் இந்த எம்எல்எம் தொழில் பண்ணவே முடியாது, எம்எல்எம் தொழில் பண்ணவே முடியாது. கோயம்புத்தூர் கமிஷனர் இன்னும் இவருக்கு நடவடிக்கை எடுக்கல, அறிக்கையை கொடுக்கலையே. ஏன் அவருக்கு அழுத்தம் கொடுக்கறது யார்? காவல்துறை 20 பேர் ஒரு கூட்டம் நடத்தணும்னா பர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறான், 100 பேர் கூட்டம் நடத்தணும்னா ஐக்கோர்ட்டு போய் ஆர்டர் வாங்கினுங்கிறான். 2,000 பேர் இப்படியே கூட முடிஞ்சது? அந்த பஸ்ஸில் நீங்கள் ஜப்தி பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஆந்திரா பஸ்ஸை, ஆந்திரா ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்த பஸ்ஸை ஜப்தி பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஆந்திராவிலிருந்து சாப்பாடு கொடுத்து பணம் கொடுத்து இந்த எல்என்டி பைபாஸ் ரோட்டுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு நீ கூப்பிட்டு வந்து வீடியோ எடுக்கிறீங்க, விசாரணை பண்ணி சார், அந்த நிறுவனம் நல்ல நிறுவனமா கள்ள நிறுவனமானு விசாரணை பண்ணுமா இல்லையா? கமிஷன் ஆஃபீஸில் விசாரணை நடந்ததா? விசாரணை தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் போட்டிங்களா இல்லையா? எஃப்ஐஆர் போட்டாச்சு. ஒரு எஃப்ஐஆருக்கு தான் இவ்வளோ பரபரப்பு. அப்போது நீங்கள் குற்றத்தினுடைய முகாந்திரம் இல்லாமல் எஃப்ஐஆர் போட முடியுமா? இப்போ இந்த எம்எல்எம் இதெல்லாம் எப்படி தான் சார் தடுக்கிறது? பல விழிப்புணர்வுகள் எல்லாருமே பேசுகிறோம், நம்ம பத்திரிகையில் பேசுகிறோம், அரசுமே பல நடவடிக்கைகள் எடுக்குது, ஆனாலும் இந்த விவகாரங்கள்லாம் தடுக்க முடியல சார். மக்கள் விழிப்புணர்வு தான், அரசு அதிகாரிகளை ஏமாத்தான் சார் செய்வான், அரசு அதிகாரி ஏமாத்தான் செய்வான். கேரளாவில் இந்த ஆட்கள்லாம் போய் வியாபாரம் பண்ண சொல்லுங்கள், எம்எல்எம் போகவே முடியாது. கர்நாடகா போக சொல்லுங்கள் சார், பஞ்சாபுக்கு போக சொல்லுங்க சார், பார்ப்போம். போய் இந்த எம்எல்ஏ ஆட்களை வியாபாரம் பண்ண சொல்லுங்கள். அங்கெல்லாம் எதுவும் நடக்காதா சார்? அப்போ நடக்கவே நடக்காது, தொலைச்சிருவான். 100 பேர் வருவான், எப்படி நீ பணம் கொடுப்ப, எப்படி உனக்கு கட்டுப்படி ஆகும், உனக்கு என்ன லாபம் வருது? விசாரிப்பான், கேரளாவில் விசாரிப்பான், பஞ்சாபில் விசாரிப்பான், கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணும் போதே இதெல்லாம் எல்லாம் விசாரிச்சிருவான். ஆனால் இங்கே எந்த திருட்டுத்தனம் பண்ணிக்கலாம், அதிகாரி காசை கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவோம். 80களில் நான் நேரடியாக பங்கு பெற்ற ஒரு செய்தி இது. எம்எல்ஏ முதல்ல இந்த மக்களை சீட்டிங் பண்ணி ஆரம்பித்தது திருப்பூர் தான், ஏன்னா திருப்பூரில் லேபர் ஜாஸ்தி. தமிழ்நாட்டிலேயே லேபர், பனியன் ஃபேக்ட்ரி லேபர் இருக்கிற இடம் எங்கே? பனியன் ஃபேக்ட்ரி எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்கிற இடம் எங்கே? திருப்பூர் தான். அப்போது ஜெகதீசன் அவர் தான் ஒரு காங்கிரஸ்காரர், வந்து திருப்பூரில் ஆரம்பிக்கிறார். இது நான் 80களில் என்னென்னா, எந்த பொருள் வேணாலும் சரி, 1/3 கட்டிங்கன்னா 100 நாள் கழித்து பொருளை வாங்கிக்கலாம். அப்போ மக்கள் பூராமல் இந்த வாஷிங் மிஷின், பிரிட்ஜு, டிவி, அப்போ 80களில் டிவிலாம் வரல, 80களில் ரேடியோ,
அப்போ வந்து மோட்டர் சைக்கிள், எல்லோரும் வீட்டுக்கு மோட்டர் சைக்கிள் வைக்கணும்னு நினப்பான். அப்போ யமஹா, யமஹா, ஹீரோ ஹோண்டா, சுசுகி எல்லாம் வந்த புதுசு. எத்தனை பொருள் வேணுமோ ஒன் தேடு கட்டிட்டீங்கன்னா 100 நாள் கழித்து நீங்கள் அந்த பொருளை வாங்கிக்கலாம். அப்போது நீங்கள் வசூல் பண்ண ஆரம்பித்தா 100 நாள் வரைக்கும் ஒன்றும் வியாபாரமே ஆகலை. 100 நாள் கழித்து நீங்கள் 100 நாளைக்கு முதல்ல பணம் கட்டினால அவனுக்கு பூரா பொருளை கொடுத்தானுக்கு. ஒரு அப்போ வந்து ஒரு வாஷிங் மிஷின் 10,000 ரூபா, 3,500 ரூபா கட்டினவனுக்கு கூப்பிட்டு வந்த வாஷிங் மிஷின் எடுத்துக்கண்ணா. இவன் எடுத்துகிட்டு போகும்போது ஊர்வலமாக போகிறான். ஒன் தேடு கட்டினாயா, அதுக்கு பேர் 7-star என்டர்பிரைசஸ். திருப்பூரில் இருந்தது பேர் 7-star என்டர்பிரைசஸ். அதாவது 7-star ஹோட்டலில் சர்வீஸ் பண்ணுறாங்களாம். யமஹா, வாஷிங் மிஷின், பிரிட்ஜு, பீரோ எல்லாம் இதான் எம்எல்எம் தொழில். கொடுத்தான், கொடுத்தா 100வது நாள் பொருள் கொடுத்தான். இப்போ 10 பேர் பணம் கொடுத்தான், 20 பேர் கொடுத்தான், 30. காலையில் 4 மணிக்கே மக்கள் க்யூ நிற்க ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு? பணம் கட்டுறது. அண்டாவில் பணம் வசூல் பண்ணுறான். ஒரு நாளைக்கு அப்போவே 1 கோடி ரூபா வசூல் பண்ணான். 100 நாளில் ஒரு 100 கோடி வசூல் ஆயிடுச்சு. 100 கோடிக்கு வசூலானால் அவன் ஒரு நாளைக்கு கொடுக்க வேண்டிய பொருள் 1 கோடி ரூபாய் தான். 35 லட்சம் ரூபா கட்டியிருப்பான். 35 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபா கொடுக்குறான். வசூல் எவ்வளோ ஆகுது? 100 கோடி ஆகுது. ஒரு மாதத்துக்கு 100 கோடி ஆகுது. 1 கோடி ரூபாய்க்கு 1 கோடி ரூபா ஒரு நாளைக்கு பொருள் கொடுக்குறான் சார். 35 லட்சம் ரூபா வந்துடுது. 65 லட்சம் ரூபா லாஸ் அவனுக்கு. எவ்வளோ லாஸு? 65 லட்சம் ரூபா லாஸ் ஒரு நாளைக்கு. ஆனால் மக்கள் எவ்வளோ பணம் கட்டுறான்? 5 கோடி கட்டுறான். அப்போ அவனுக்கு எவ்வளோ லாபம்? 100 நாளைக்கு நீங்கள் ஒரு 500 கோடி எடுத்துகிட்டு கம்பெனியை மூடிட்டு கிளம்பிட்டான் தஞ்சாவூர் பக்கம். ஆ, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் ஆறுமுகம் ஒருத்தர் இருந்தார், அண்ணாதிமுக பாடி கார்டு ஆறுமுகம். தஞ்சாவூர் போய் அவனுக்கு செலவுக்கு பணம் வாங்கிட்டு வருவார். எவ்வளவு? 50,000, 1 லட்சம், 2 லட்சம். எனக்கு அடியாளி வேலை பார்த்தவர், இறந்துட்டார் இப்போ அவர். காவல்துறை அதிகாரிலாம் பணம் கட்டினா அடுத்த நாளே கொடுத்துருவான். மோட்டர் சைக்கிள், டிவி, வாஷிங் மிஷின், பிரிட்ஜு இது அது. அதுக்கு அடுத்தபடி இதே எம்எல்எம் 1,000 கோடி ரூபா வசூல் பண்ணவர் கதிரவன், தினமலர் திருப்பூர் ரிப்போர்ட்டர். பாசில் ஒரு பிரமோத் குமார் ஒரு ஐஜி அரெஸ்ட் பண்ணாங்களா, சஸ்பெண்ட் ஆகி தான் வந்திருக்கார். அது திருப்பூர் தான். எவ்வளோ எவ்வளோ வசூல் பண்ணார்? 1,000 கோடி. எல்லாம் வெளிநாட்டில் கொண்டு பதுக்கிட்டார். இப்போ சுற்றிட்டு இருக்கார் பிரமோத் குமார். ஐஜி சஸ்பெண்ட் அதில். ஐஜி என்ன பண்ணுறாரு? அந்த அம்மாவை தூக்கிட்டு போய் இப்போ அவர் கெஸ்ட் ஹவுஸில் வச்சுக்கிறார். கதிரவனுடைய மகளை 1,000 கோடி ரூபா. அப்போ மக்கள் விழிப்புணர்வு அடையாமல் இந்த வேலையை செய்ய முடியாது. கேரளாவில் போய் இந்த எம்எல்ஏ வியாபாரமே பண்ண முடியாது. கர்நாடகா, ஆந்திரா, பஞ்சாப் எங்கேயும் பண்ண முடியாது, தொலைச்சிருவான். இங்கே மக்கள் முட்டாளாக இருக்கான். மக்கள் அடிமுட்டாளாக இருக்கான். மக்கள்கிட்ட எந்த அவேர்னஸும் இல்லை. மக்கள்கிட்ட மக்களை காப்பாற்றக்கூட தலைவனும் இல்லை. அரசியல்வாதி கூட அவனை கண்டிங் வாங்கிக்குவான், அதிகாரியும் அவனை கட்டி வாங்கிக்குவான். அப்புறம் மக்களை யார் காப்பாற்றுவான்? ஆ, அப்போ மக்கள் விழிப்புணர்வு வந்தால் மட்டும்தான் இந்த எம்எல்ஏ போலி எம்எல்ஏ நிறுவனங்களை உடைக்க முடியும். நீங்கள் இந்த நாகேஸ்வர பார்க்கில் எனக்கு தெரிஞ்ச நான் 3,000 பேர் பார்த்துருக்கேன். தேக்குமர திட்டம், அனுபவ பிளான்டேஷன். நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உங்கள் காசை வாங்கி தேக்கு மரத்தை வச்சு அதை மல்டிப்ளை பண்ணி. கலைமகள் திட்டம், இதெல்லாம் இப்போ என்ன ஆனானுங்களே தெரியல. ரிட்டையர்டாகி வீட்டில் 10 லட்சம் பென்ஷன் வாங்கி வீட்டில் வச்சுருப்பாங்களா, அதில் ஒண்டி கட்டுறது. நம்ம கொடுத்த காசை 1 ஏக்கரை வாங்கி தேக்கு மரத்தை வளர்த்தி 50 லட்சம் நமக்கு கொடுப்பான்னு அவன் அம்பிகா ராதா மீனாவை கொடுத்துட்டு போயிட்டான். அனுபவ பிளான்டேஷன், நடேசன் கை செய்யப்பட்டு அது மீட்டெடுப்பதற்காக நடேசன் பார்க்கில் ஒரு 2,000 பேர் கூண்டாங்க. அப்புறம் 1,900 ஆச்சு, 800 ஆச்சு, 700 ஆச்சு. ஒரு வருஷத்தில் எல்லாம் செத்து போயிட்டான். ஆலையாக காண கூட்டமே வரல. 20 வருஷம் முந்தைய நடந்தது. நல்ல போய் அப்போ பத்திரிக்கையாளர் இருக்கும்போது போய் மேட்டர் கவர் பண்ணுவோம். தேக்கு மர திட்டம், தேனியில் 1,000 ஏக்கரை வாங்கி போடுறோம், உங்கள் காசெல்லாம் வாங்கி தேனி வாங்கி போட்டால் 100 மடங்கு மல்டிப்ளை ஆகிரும். மக்கள் பூரா கொடுத்தான். அவன் ரொம்ப மீனாக கொடுத்துட்டு போயிட்டான். இப்படிலாம் அப்போ இந்த எம்எல்ஏவை தடுப்பது யாருன்னா, காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கணும், காவல்துறையும் கள்ள கூட்டு. அப்போது அரசியல்வாதி தடுக்கணும், கம்யூனிஸ்ட் தடுக்கணும், யாரும் தடுக்கிறது இல்லை. இப்போ மக்கள் தான் விழிப்புணர்வு அடைஞ்சு இதெல்லாம் ஏமாறாமல் அவங்க தான் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளணும். கேரளாக்கார் எப்படி விவரமாக இருக்கான்? பஞ்சாபி எப்படி விவரமாக இருக்கான்? ஆந்திரா எப்படி இருக்கான்? கர்நாடகா எப்படி இருக்கான்? எல்லாருடைய வேட்டைக்கான தமிழ்நாடு தான் இருக்கு.
எம்எல்ஏமுடைய எல்லா வேட்டைக்காடும் ஆர்கே சுரேஷ் அடிச்சிட்டு போய் எங்கே இருக்கிறார், துபாயிலேருந்து இப்போ தான் வந்திருக்கார். ஆர்கே சுரேஷ் வந்து எல்லாம் இப்போ வேசவாக்கு பேசி கட்டிங் கொடுத்து பொட்டி கொடுத்து பொட்டி கை மாதிரி ஜாயின் ஒன்றெல்லாம் போச்சு. ஆ ராஜசேகர் துபாயில் இருக்கார், ஹரீஷ் துபாயில் இருக்கார், எல்லாம் இப்போ போலீஸ் வண்டி வாங்கினதோடு போய் டிக்கெட்டை வாங்கி ஏர்போர்ட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து ஃப்ளைட் ஏற்றி விட்டுறானுங்க. ஆ பத்திரமா போயிரு, ஏன்னா இங்கே 5 பொட்டி போயிருக்கோம். நான் சொல்கிற வரைக்கும் வந்துடாது வந்துடாத, நாங்களாம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் நீ வா இறங்கு கேஸ் ஒன்றெல்லாம் முடிச்சுக்கலாம். காவல்துறை அதிகாரி தான் இங்கே பெரும் குற்றவாளி, இது பொருளாதார குற்றப்பிரிவில். மக்கள் விழிப்புணர்வு அடைந்தால் மட்டும் இதுக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இது தமிழ்நாடு பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு 235,000 கோடி, ஒரு 50,000 கோடி வருஷம் ஏமாத்துறான் மனுஷன். எவ்வளோ ஏமாத்துறான்? 50,000 கோடி வழக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு இதுவரைக்கும் 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்போம். எவ்வளோ பேர்? 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்போம். ஆனால் மீண்டும் மக்களுக்கு ஆசை நீங்கள் பணம் கொடுக்கத்தான் செய்கிறோம். அப்போது இது யார் தடுப்பது? யாரும் தடுக்க முடியாது. மக்களிடம் அறியாமை ஏமாற்றப்படுகிறது. அப்போ மக்கள் இதை விழிப்புணர்வு அடைந்தால் மட்டும்தான் காப்பாற்றப்படுவார்கள். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை இப்போ நினைக்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.